கரூர் எம்பி ஜோதிமணி குறித்து அண்ணாமலை பேசியிருந்த நிலையில் பாஜகவுக்கு அடிவருடியாக இருந்து மாநில தலைவர் பொறுப்பை அண்ணாமலை பெற்றிருக்கிறார் என்றும் தமது வரலாறு அப்படி அல்ல என்றும் ஜோதிமணி பதிலடி கொடுத்துள்ளார். நான் பெங்களூர் டிசிபியா இருந்திருக்கேன். ஜோதிமணி எப்படி அங்கிருந்து பெங்களூர்ல இருந்து யாருகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் எனக்கு தெரியும். டி கே சிவகுமார் எவ்வளவு கொடுத்தார் எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு நான் போக விரும்பல. ஒரு பெண்ணுங்கிறனால விட்டு வைக்கணும். இதே ஜோதிமணி வேற யாராச்சும் இருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். ஒரு பெண்ணுங்கிறனால அந்த கண்ணியத்துக்காக விட்டு வைக்கிறேன். அதனால பொழைச்சு போயிருக்கோம். இன்னைக்கு வந்து அண்ணாமலை போன்ற அரசியல்வாதிகள் இந்த மாதிரி என்னை போன்ற ஒரு நேர்மையான உழைத்து மக்கள் செல்வாக்கோடு கட்சியில கடுமையாக உழைத்து பதவிக்கு வந்திருக்கிற என்னை மாதிரி பெண்களை பார்த்து தனிநபர் தாக்குதலை நடத்துறதும் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசினா இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இவங்கெல்லாம் பெண் தான், இவங்கெல்லாம் அரசியல் விட்டு பயந்துட்டு ஓடிடுவாங்க, நாளைக்கு பதில் பேச முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கெல்லாம் வந்து அண்ணாமலை மாதிரி பாஜகவுக்கு ஒரு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு ஒரு மிகுந்த பொறுப்பும் கண்ணியமும் மதிப்பு மிகுந்த காக்கி சட்டைக்கும் காவல்துறைக்கும் துரோகம் செஞ்சு ஒரு பாஜகங்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு அடிவரடியாக இருந்து அதன் மூலமாக மாநில தலைவர் பதவியை பெற்றவர் அண்ணாமலை. ஆனா என்னுடைய வரலாறுலாம் அப்படி கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.